இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எந்த காலகட்டங்கள் யோகம் என்பதை பார்த்துட்ருக்கிறோம். இன்றைக்கி வந்து பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கோட்டை சிவன் கோவில், கோட்டைக்குளம் சிவன் கோவில் அப்படிங்கிற ஒரு சிவன் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிவனாலயத்தோட அப்பாவுடைய பேர் சந்திரசேகரன், அந்த தாயோட பேர் மங்களாம்பிகை. உலகத்தில் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த அல்லது புத்தி சித்த பிரம்மைன்னு சொல்லுவோம் பாருங்கள், அதாவது எதையுமே விளங்கலைங்க, எனக்கு புத்தியே விளங்கலைங்க, எனக்கு மனசே சரியில்லைங்க அப்படிங்கிறவங்க ஒரே ஒருத்தர் அந்த சிவனாலயத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை குறிக்கும். ஏன் அப்படின்னா, அது சந்திரசேகரருடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அந்த கோவிலுக்கு ஒரே ஒரு தடவை வந்துட்டு போச்சுள்ளுங்க. யாராக வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை குறிக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடமும் வந்து அதுக்கான அந்த அமைப்பை பார்த்து தாங்க அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. இது 11ஆம் நூற்றாண்டு சோழர்களாக கட்டப்பட்ட ஒரு சிவனாலயம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா குபேரன், வீரபத்திரர், அதாவது அந்த காலத்திலேயே தெய்வங்கள் எல்லாம் சாதாரணமாக ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து அந்த பகுதியில் வந்து எந்தெந்த தெய்வங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வலிமையாக படைச்சிருக்காங்க. இது எப்படி தோணுச்சு, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது எப்படி இந்த இடத்துல நிறுவனாங்க அப்படின்னா, அந்த கருவி தான் நம்ம, அந்த காலகட்டத்தில் கருவிகள் தான் நம்ம, அது வந்து இந்த இடத்துல இதை வந்து உருவாகணும் அப்படின்னா இருந்துச்சுன்னா அது யாரோடைய மனதில் யாரோடைய எண்ணத்தை தோன்றி அந்த இடத்தில் அந்த கிரகங்களும் அந்த கடவுள்களும் கண்டிப்பாக ஒரு விதமான தோற்றத்தை உருவாக்குகின்றன. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து ஒரு பெண்ணுக்கு மனநல சித்த பிரமையாக அல்லது புரிந்து கொள்ள முடியாத கோவப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன், ஒரு தடவை அந்த கோயில் போங்க, உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை உண்டு. அந்த வார்த்தைகளை கேட்டு அவங்க போனாங்க. அந்த இடத்துல வந்து போய் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு ஒரு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்துட்டு போயிருந்துருக்காங்க. எனக்கு தெரியலை, ஒரு குறிப்பிட்ட நாளளவில் அந்த பெண்ணோட வாழ்க்கை முறைகள் நிறைய மாறுதல் வந்திருக்கு. நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா புரிஞ்சிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. மீண்டும் மறுபடியும் வந்து அவங்க நன்றி சொன்னாங்க. இந்த உணர்தல் தான் சார் வாழ்க்கை அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னதில் அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது, ஆனால் அந்த சிவனாலயத்தை நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அந்த குறிகாட்டுதல் அல்லது சுட்டி காட்டுதல் அப்படிங்கிறது தான் ஜோதிடர்கள். நான் இந்த இடத்துல இந்த விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். அதில் வந்து உங்களுடைய சந்தோஷமும் அடங்கியிருக்கு. எந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கையில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சிவனாலயத்தில் உங்களுடைய ஆச்சரியமாக இருக்குங்க. ஒவ்வொரு அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் அந்த நம்பிக்கையில் போய் உட்காருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து விட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் வெளியில் வரும்போது அப்படி தான் வெளியில் வருவீங்க. எவ்வளோ துக்கமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, மன சங்கடமாக இருந்தாலும் சரி, சொல்ல முடியாத விஷயங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மங்களாம்பிகைகிட்ட சொல்லிட்டு வாங்க, அவங்க வாழ்க்கை மாறும். அதில் ஒன்றும் மாற்றுகிறதே கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளையும், நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்க ஒவ்வொரு இடமும் உங்களுடைய பிரசித்தி பெற்ற அல்லது ஆத்மார்த்தமாக அந்த இடத்தை வணங்கி வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். இது கண் கூட நான் பார்த்த விஷயங்கள். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நான் சொல்லலை, இதை நிறைய நண்பர்களுக்கு சொன்னேன். அந்த இடத்து பீட்டு வந்தாங்க. அந்த இடத்து பீட்டு வரும்போது அவங்களுடைய மனம் சந்தோஷப்பட்டுச்சு. புரிதல் இல்லாதவர்கள் அல்லது வந்து ஒரு மூணு தலைமுறையாக பார்த்திங்கன்னா நிறைய துர்மரணங்கள் அடைந்தவர்கள் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு பீட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா நேராக அந்த கோவில் போனால் போதுங்க, இதுக்கு நம்ம மட்டும் வரணும்னு தேவையே இல்லை. நீங்கள் யாருக்காக பிரச்சனைன்னு வரும்போது அந்த கோவிலுக்கு மட்டும் போய் சொல்லுங்கள். அது சாதாரணமாகவே அந்த கோவில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பட்டுக்கோட்டை பக்கத்தில் யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்னு தெரியலை. கண்டிப்பாக வந்து
யாராக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். அதுக்கு அதுதான் நம்பிக்கை, அதுதான் சந்தோஷம். இன்றைக்கி வந்து தர்மராஜ் அப்படிங்கிறவர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காரு, நான் சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சில ஜாதகங்கள் வந்து வேலைகளுக்கு அமைப்பு இருக்கும், சில ஜாதகங்களுக்கு பார்த்திங்க தொழிலுக்கு அமைப்பு இருக்கும். இது ரெண்டையும் நம்ம தனியாக பிரிக்கணும். ஒரு கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, குருவோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா தொழில் பலமாக இருக்கும், அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே சனியாக சம்மந்தப்பட்டுச்சுன்னா நீங்கள் வேலை செய்வது தான் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவருடைய லக்கணம், ஜென்ம லக்கணம், அது ஏஎல்பி லக்கணம் என்ன என்றால் ரிஷப லக்கணம். ரிஷப லக்னம் 10 அதிபதி சனி பகவான் அட்டமத்தில், எங்கே தனுசு வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கார். ஏஎல்பி லக்னத்து அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கணும், வேலை சார்ந்த பிரச்சனையை கொடுக்கணும். ஆனால் 10 வீட்டுக்கு அது 11 இருக்கும், அதுவும் ஓகே, நல்லா இருக்கும். ஆனால் 10 வீட்டிற்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா, யோகத்தை கொடுக்காது. அதே மாதிரி சனி அந்த 10-11 இருந்தாலும் கஷ்டத்தை கொடுத்து, அதாவது சொல்லணும்ல, ஒரு மாதத்துக்கு 20 அந்த கடை ஓடாது, 10 அந்த கடை ஓடும். 30 கடை ஓடினாதாங்க அந்த லாபம் வரும். 10 ஓடுறதால கடன் வந்து அந்த கடை வந்து யோகம் கொடுக்குமான்னு கொடுக்காது. அதுட்டு இவருக்கு சொந்த தொழில் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் நம்ம சொல்கிறது. சரி, தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ ரோஹிணி நட்சத்திரம் 2 பாதம் போகுது. சரி, 10 வீடை பொறுத்தளவுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இவங்கும் குரு பலமாக இருக்கு, அந்த ஜாதகத்துக்கு குரு பலமாக இருக்குது, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதேமாரி பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்குமா, மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராகு 10 அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன, சதய நட்சத்திரம் கண்டிப்பாக 10 வீடியக்கூடிய நட்சத்திர புள்ளி சதய நட்சத்திரம். 10 வீட்டை வந்து 10 அட்டமத்தில் ராகு இருந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடாது, ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. அதுமாரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இவர்களுக்கு வேலை என்பது சிறப்பாக இருக்கும், வேலை என்பது யோகத்தை கொடுக்கும், வேலை என்பது புதுவிதமான அடுத்தடுத்த ப்ரொமோஷனு, திடீர் பதவி உயர்வுகள், பண உயர்வுகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஜாதகத்துக்கு ஒரு யோகமான காலமாக அமையுது. சொந்த தொழில் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகத்தில் தற்சமயத்தில் பெரிய யோகம் இல்லை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு யோகங்கள் இருக்கும். அதே மாதிரி 2 அதிபதி புதன் 2-7 இருப்பது பண வருமானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதோடு கண்டிப்பாக பண வருமானம் இவருக்கு உண்டு. இவருக்கு எந்த, அதான் ஒரு தொழில் தொடங்கி 10,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவர் வேலை பார்த்தாலே 20,000 சம்பாதிக்க முடியும். அப்போ வேலை சிறந்ததா அல்ல தொழில் சிறந்ததா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஜாதகம் இப்படி தான், இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் வரை நடக்கும், இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் நடக்காது. அப்போ எதுக்கு கஷ்டப்பட்டு 10,000 சம்பாதிக்கணும்? கஷ்டமே படாமல் இவர் வேலைக்கு போய் காலையில் போய் ஏன்னா முதல் போட்டுட்டு கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் சம்பாதிக்கணும். எவ்வளோ எல்லாத்துக்கும் அந்த முதலாளி தான் காரகத்துவம் அமைவார். ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு வேலை என்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் முருகன் அருளால் இவருடைய வேலை மிக சிறப்பாக அமைய வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இணையதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.